பிரைஸ் லார்ட் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மனதுருக்க ஊற்று திருச்சபையின் சார்பாக மே மாதத்தை ஒரு ஆசிர்வாதத்தின் மாதமாக தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். இம்மட்டுமாய் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலையும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. 4 மாதங்கள் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த 5வது மாதத்தில் அப்பா உம்முடைய ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசிர்வாதத்து கொடுக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதத்தில் கர்த்தாவே உம்முடைய கரம் எங்களோடு இருந்து உம்முடைய வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்ற போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் சொல்ல போகிற வாக்குத்தத்தத்தை அப்பா பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவலாய் காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியாக செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை அனைத்தையும் அப்பா உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது கூட உற்சாகமாக நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் துதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்க விடுங்கள். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி
இடங்களில் எழுந்து நின்று நம்முடைய தேவனை ஆராதனை செய்யலாம். ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனே, அப்பா அந்த வேளையிலே நாங்கள் கனப்படுத்துகிறோம் ராஜா. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரே. ஓ பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த வேளையில கர்த்தாவே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சாமி. இறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. இறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே.
தேவனை நாம் துதித்தோம், அவரை நாம் ஆராதித்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. அவர் நல்லவராயிருக்கிறார். இந்த மாதத்தில் அவருடைய பிரசன்னத்தோடு நாம் நுழையும் பொழுது நிச்சயமாக இந்த மாதத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுதும் சில அறிவிப்புகளை நாம் கேட்கலாம். நாளைய தினத்தில் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கு ஆன்லைனில் நமக்கு இருக்கிறது. ஆகையால் ஆன்லைனில் நீங்கள் பங்கு கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆங்கில ஆராதனை காலை 9 மணிக்கு இருக்கிறது. ஆகையால் நினைவில் வைத்து நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நாம் காணிக்கைகளை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் விதைக்கப் போகிறோம். நாம் அதற்காக ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீர். எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா எங்களை நீர் மீட்டு எடுத்து, எங்களை பாதுகாத்து, எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, அப்பா ஜீவ காலம் எல்லாம் உம்முடைய நன்மையை நாங்கள் அனுபவிக்கும்படியாக அப்பா அநேக நன்மைகளினால் எங்களை திருப்தியாக்கி வந்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அப்பா நீர் எங்களை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கை உமக்கென்று நாங்கள் கொடுக்கும்படியாக இந்த தருணத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு அப்பா நாங்கள் விதைக்கிறோம் அப்பா. இன்னும் மீண்டும் அதிகமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய அறுவடையை நீங்கள் பெருக பண்ண போகிறதற்காக கோடான கோடி நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடலை நாம் கேட்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்முடைய காணிக்கைகளையும் நம்முடைய தசம பாகங்களையும் நாம் கொடுப்போமாக. தேவன் நம்முடைய தேவதாசன் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிற ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றி வருகிறதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போது இந்த ஆண்டு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, கொண்டல் காற்றை அவருடைய கடுங்காற்றினால் விலக்கி போடுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி. அதே போல் இந்த ஆண்டில் நம்ம பார்க்கிறோம் எவ்வளோ ஒரு கொண்டல் காற்று அடித்து கொண்டு இருக்கிறது. இந்த 2வது வேவ் மூலமாக அநேக பாதிப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறதையும் நாம் பார்க்கிறோம்.
தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். அதே போல் போன மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினபடியாக ஆண்டவர் சொன்னார், கிரேட் குட்னஸ், பெரிய நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி. இந்த பயங்கரமான சூழ்நிலை மத்தியிலையும் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதை பார்க்கிலும் மேலான நன்மை வேற என்ன இருக்க முடியும்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றி வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நம்முடைய தலைமை போதகர் மூலமாக கொடுக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றி வருகிறதை நம்முடைய கண்கள் காண்கிறது. அதுபோல தான் போன மாதத்தில் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, தானியலுடைய நண்பர்கள் ஷாஸ்த்ராக், மேசாக், ஆபேத் நேக்கு இவர்களுடைய அந்த சூழ்நிலையை நாம் பார்த்தோம். ஆண்டுடைய வார்த்தை சொன்னது, இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நன்மையை கொடுப்பேன் என்று சொன்னது போல அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவங்களுடைய ஜீவனை மீட்டு கொடுத்தார். நான்காவது நபராக இயேசு அந்த சூளையில் அவர் இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல அக்னி போன்ற இந்த சூழ்நிலையில் தேவன் நான்காவது நபராக நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் அப்படியாக அவர்களுடைய ஜீவனை காத்தவர் இந்த நாட்களிலும் நம்முடைய குடும்பத்தினருடைய, நம்முடைய உறவினர்களுடைய ஜீவனை அவர் காத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவன் பேசுகிற ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த நாளில் கூட, இந்த மாதத்துக்கென்று தேவன் நம்முடைய தலைமை போதகர் மூலமாக கொடுக்கிற வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை இந்த மாதம் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இப்பொழுது நாம் வார்த்தைக்காக செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீர் ஒவ்வொரு வார்த்தையும் நீர் பேசி அதை நிறைவேற்றி வருகிறதை எங்களுடைய கண்கள் காண்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த மாதத்துக்கென்று நீர் பேசப்போகிற உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தையை அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நிறைவேற்றப் போகிறதற்காக கோடான கோடி நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைக்காக அவளை நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வாக்கு தத்துவத்தை நாங்கள் சுகந்தரித்துக் கொள்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதிக்கப் போகிறதற்காக கோடான கோடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன். இந்த மாதத்தின் தீர்க்க தரிசன வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்களா? நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 86:13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். இந்த மாதத்தை தேவன் நமக்கு மிகுந்த கிருபையின் மாதமாக கொடுத்திருக்கிறார். கிரேட் குட்னஸ், மந்த் ஆஃப் கிரேட் குட்னஸ். ஹல்லேலூயா! கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை ஒன்று நம்மை தாங்குகிறதாக இருக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த கிருபையை இந்த மாதத்தில் ஆண்டவர் அளவில்லாமல் மிகுதியாய் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்தில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபை மிகவும் அதிகமாய் இந்த மாதத்தில் வெளிப்பட போகிறது. வசனத்தில் நம்ம பார்த்தோம், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது என்று தாவீது சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்காக அவர் பாராட்டுகிற கிருபை மிகவும் பெரியதாய் இந்த மாதத்தில் இருக்க போகிறது. தேவனுடைய கிருபை அளவற்ற கிருபை. அந்த கிருபை நம்மை தாங்குகிறதாய் இருக்கிறது. தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு படிப்படியாய் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. இங்கே நம்ம பார்க்குறோம் எவ்வளவு பெரிதான கிருபை தேவனுடைய கிருபை என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், சங்கீதம் 57:10 நாம் அதை பார்க்க முடியும். நாம் வாசிக்க கேட்கலாம். உமது கிருபை வானபரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. இங்கே நம்ம பார்க்குறோம் உமது கிருபை வான பரியந்தம். அப்போ இங்கேருந்து வான வரைக்கும் நம்ம எட்டணும் அப்படின்னா அது எவ்வளவு தூரம் பாருங்கள். அப்போ இங்கே வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அவருடைய கிருபை மிகவும் பெரியதாக இருக்கிறது. வானம் வரைக்கும் எட்டும் என்றால் அப்போ அளந்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும்
உள்ளது. அவருடைய கிருபை என்றும் மாறாததாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. தாவீது அவர் கணக்கிட முடியாம அவர் சொல்றாரு, இங்கிருந்து வானமண்டலம் வரைக்கும், வானம் எட்டும் வரைக்கும் அவருடைய கிருபையின் பெருக்கம் அதிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய கிருபையின் பெருக்கத்தை இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வெளிப்படுத்த போகிறார். அவருடைய அதிகமான கிருபையை இந்த மாதத்தில் நம்ம ருசி பார்க்க போகிறோம். அவருடைய கிருபை நம்மை தாங்க போகிறது. அவருடைய கிருபையினால் அவர் நம்மை சூழ்ந்து கொள்ள போகிறார். அவருடைய கிருபை நம்மை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 145:8 நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நம்ம வாசிக்க கேட்டோம், தேவனுடைய கிருபை எப்படிப்பட்ட கிருபையாக இருக்கிறது? மிகுந்த கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அவர் மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை அது மிகுதியாய் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் மாதமாக தேவன் இந்த மாதத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகையால் தேவனுடைய கிருபை அளவற்ற கிருபையாக இருக்கிறது. மீண்டுமாய் சங்கீதம் 86:13 பிற்பகுதியை நம்ம வாசிக்கலாம். என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். இங்கே நம்ம பார்க்குறோம், என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படியாக அப்போ தேவனுடைய கிருபை எப்படி வெளிப்படுகிறதா இருக்கிறது? ஆத்மாவை மீட்டு காக்கிற கிருபையாக இருக்கிறது. இந்த மாதத்தில் தேவன் ஆத்மாவை மீட்கிறவராய் இருக்கிறார். ஆத்மாவை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆத்மாக்கு ஒரு வேலியை போடுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை தேவன் காக்கிறவராய் இருக்கிறார். இங்கே நம்ம பார்க்கும்போது தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவிக்கிறீர் அப்படின்ற என்ன, மரணம் என்கின்ற அந்த பாதாளத்துக்குள்ளே நாம் போய்விடாதபடிக்கு, நாம் தாழ்ந்து விடாதபடிக்கு தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகிறதாய் இருக்கிறது, நம்மை மீட்கிறதாய் இருக்கிறது. அவர் நம்மையும் நம்முடைய ஆத்மாவையும் அவர் காக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய ஜீவனை அவர் காக்கிறவராயிருக்கிறார். இந்த மாதத்தில் தேவனுடைய கிருபை நமக்கு விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கிறதாய் இருக்கிறது. ஆகையால் ஒருபோதும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. அவருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அல்லவா, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறாரே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. ஆகையால் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது பலவீனம் வந்தாலும், வியாதி வந்தாலும், பள்ளத்தாக்கு போன்ற சூழ்நிலைக்குள்ளே நாம் கடந்து போக நேர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை மீட்டு எடுக்கிற கிருபையாக இருக்கிறது. பாதாளத்தில் இருந்து தூக்கி விடுகிற தேவனுடைய கிருபை இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாய் வெளிப்படும். ஏனென்றால் தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 103:3-5 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நாம் இங்கே பார்க்கிற காரியம், தேவன் எப்படிப்பட்ட நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இங்கே நம்ம பார்க்குறோம், தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி. வியாதிக்கு காரணம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள். ஆகையால் தேவன் என்ன பண்ணுகிறார், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். நம்முடைய வியாதி வேதனையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, நம்முடைய ஜீவனை அழிந்து போகாதபடிக்கு அழிவிலிருந்து நம்மை மீட்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா! அது மட்டுமல்ல, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி
அவருடைய கிருபை நம்மை முடி சூட்டுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை நிரப்புகிறதா இருக்கிறது. முடி சூட்டுகிறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மேலே அவருடைய கிருபை தங்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் தங்கும் பொழுது தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார், தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், தேவன் நம்மை மீட்டு எடுக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அவர் எல்லாவித நன்மைகளினாலும் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது நாம் பார்க்கிற காரியம், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அப்படின்றால் என்ன? தேவன் இழந்து போனதை மீண்டுமாய் புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார், மீண்டுமாய் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், மீண்டும் நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம் சுகத்தை இழந்து போயிருப்பீர்கள் என்றால், இல்லை உங்களுடைய ஆசிர்வாதத்தை, உங்களுடைய சொத்தை, உங்களுடைய வீட்டை, உங்களுடைய வாகனத்தை நீங்கள் இழந்து போயிருப்பீர்கள் என்றால், இல்லை உங்களுடைய சமாதானத்தை, உங்களுடைய குடும்பத்தின் சில நபர்களை நீங்கள் இழந்து போயிருப்பீர்கள் என்றால், சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் அவருடைய கிருபையை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் வெளிப்படும். ஆண்டவருடைய கிருபை வெளிப்படும் போது இழந்து போனவைகளை நீங்கள் மீண்டுமாய் மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த கிருபை உங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. நீங்கள் பார்க்குறோம், இழந்து போன சுகத்தை, இழந்து போன பலத்தை மீண்டுமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல் அப்படின்னா என்ன? கடந்து வந்தாச்சு, திரும்ப வயது ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவருடைய கிருபை நம்ம பார்க்குறோம், இனி திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. இழந்து போன காலங்கள், இழந்து போன சுகம், இழந்து போன பலன், இழந்து போன உறவுகள் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இழந்து போன வேலையை திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இழந்து போன சந்தோஷத்தை மீண்டுமாய் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். மீண்டுமாய் பெற்று கொடுக்கிற தேவனுடைய கிருபை இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் வெளிப்பட போகிறது. ஆகையால் விசுவாசியுங்க, இழந்து போனதை மீண்டுமாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து நம்ம பார்க்குற காரியம், 1 சாமுவேல் 20:3 பிற்பகுதியை நம்ம வாசிக்கலாம். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். இங்கே நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லைங்களா, இங்கே பார்க்குறோம், மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் இருக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்படின்னா பாருங்கள், மரணத்துக்கும் தாவீதுக்கும் இடையில் 1 அடி தான் தூரம். 1 அடி எடுத்து வச்சா மரணம், அதுலேருந்து தப்பிக்கொள்ளவே முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் தேவனுடைய கிருபை தாவீதுடைய ஜீவனை மீட்டது. ஹல்லேலூயா. பாதாளத்தில் இல்லை மரணத்துக்கு மிகவும் சமீபமாக இருக்கிற உங்களை தேவன் மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய கிருபை உங்களை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. சத்ருடைய கண்களுக்கு உங்களை மறைத்து அவருடைய கிருபை உங்களை காத்து கொள்ளுகிறதா இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த கண்ணி அவ்வளவு சமீபமாக இருந்த பொழுதும் தேவனுடைய கிருபை தாவீதை காத்து கொண்டது. எத்தனையோ முறை சவுல் தாவீதை கொல்லும்படியாக அவர் எத்தனையோ திட்டங்களை தீட்டினார், எத்தனையோ முறை முயற்சிகளை எடுத்தார். ஆனாலும் தேவனுடைய கிருபை தாவீதுடைய ஜீவனை காத்து கொண்டது. அதுபோல சத்ரு உங்களுக்கு விரோதமாக எத்தனை திட்டங்களை தீட்டினாலும், எத்தனை முயற்சிகளை அவன் எடுத்தாலும், இந்த மாதத்தில் தேவனுடைய கிருபை உங்களை பாதுகாக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது சத்ருடைய திட்டங்கள் அது நிர்மூலமாக்கப்படுகிறதா இருக்கிறது. சத்ருடைய திட்டங்கள் அது நிறைவேறாமல் போகிறதா இருக்கிறது. அவன் எத்தனை திட்டங்களை தீட்டியிருந்தாலும், எவ்வளவு ஒரு பயங்கரமான பொல்லாத திட்டத்தை அவன் தீட்டியிருந்தாலும், சத்ருவின் திட்டத்துக்கு தேவனுடைய கிருபை உங்களை மீட்டு காக்கிறதா இருக்கிறது. அவருடைய கிருபை உங்களை காக்கிற கிருபையாக இருக்கிறது.
ஆகையால் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை சூழ்நிலையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை சூழ்நிலையை குறித்து நீங்கள் வேதனையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய கிருபையை நினைவு கூறுங்க. அவருடைய கிருபை என்றென்றும் உள்ள கிருபையாக இருக்கிறது. நித்திய நித்தியமாய் அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா இருக்கிறது. அவருடைய உடன்படிக்கை, அவர் நம்மீது வைத்திருக்கிற அந்த கிருபை, அது யாரும் நம்மை விட்டு எடுக்க முடியாத கிருபையாக இருக்கிறது. ஆகையால் அவருடைய கிருபை உங்களை மீட்கிறது. அவருடைய கிருபை உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. அவருடைய கிருபை உங்களை வாழ வைக்கிற கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய கிருபையை குறித்து அதிகமாக நம்ம தியானிப்போம் என்றால் நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய கிருபையை தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தார். உதாரணத்துக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தை தேவன் நீதியாய் கருதினார். அவர் அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் ஆபிரகாம் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டார். நோவாவை பார்க்கிறோம், அங்கே அநேகர் இருந்தாங்க, ஆனால் நோவா நீதிமானாக இருந்தபடியினால தேவனுடைய கிருபை நோவாக்கு வெளிப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், தாவீது தேவனுக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் தோன்றினபடியினால தேவனுடைய கிருபை தாவீதுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது. அதுபோல் பழைய ஏற்பாட்டினுடைய கிருபை அவர்களுடைய கிரியையின் நிமித்தமாக தேவனுடைய கிருபையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, புதிய உடன்படிக்கையின்படி நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய கிருபையை அவர் இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை இயேசுவை மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருத்துடைய வாழ்க்கைக்கும் தேவன் அந்த கிருபையை ஈவாக இலவசமாக கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, இயேசுடைய அந்த அன்பை அறிந்து கொள்கிறார்களோ, இயேசு செய்த தியாகத்தை அவர்கள் நினைவு கூறுகிறார்களோ, அதை விசுவாசிக்கிறார்களோ, இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார், எனக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார், மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய கிருபைக்கு பாத்திரவான்களாய் நாம் ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் அந்த கிருபையை முழுமையாய் நாம் அனுபவிக்க வேண்டும். கிருபையை நாம் வீணடித்து விடாதபடிக்கு, கிருபையை நாம் இழந்து விடாதபடிக்கு, தேவனுடைய கிருபையை நாம் காத்து கொள்ளும் பொழுது அந்த கிருபை நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அந்த கிருபை நம்மை மீட்டு எடுக்கிறதா இருக்கிறது. அந்த கிருபை நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. தேவனுடைய கிருபை நம்மை உயர்த்துகிறதா இருக்கிறது. தேவனுடைய கிருபை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை மீட்டு, நம்மை புதுப்பித்து, ஒரு புதிய ஜீவனை, புதிய வாழ்க்கையை, புதிய ஆசீர்வாதத்தை நாம் சுகந்தரித்து கொள்ளும்படியாக நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆகையால் இந்த மாதத்தில் தேவன் அவருடைய கிருபையை நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமா? இன்னும் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யோபு 33:24 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை இரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவனை ரட்சிக்கும்படியாக மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோம், யோபு அவர் பாதாளத்துக்குள்ளே இறங்காதபடிக்கு மீட்கத்தக்கதாக அவருடைய ஜீவனை அவர் மீட்டுக்கொள்ளும்படியாக ஒரு மீட்பின் பொருளை கண்டுபிடித்தேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். மீட்பின் பொருள் எது? நமக்காக இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் நம்மை மீட்கும்படியாக தன்னையே அவர் அர்ப்பணித்தார். மீட்கும் பொருளாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தபடியினால் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அதுதான் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. நாம் அவருக்கு எந்த நன்மையும் நம்ம செய்யலை, அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம வாழலை, அவனவன் தன் இஷ்டம் போல வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருத்தரும் நாம் விருப்பப்படி நாம் வாழ்ந்தோம். தேவனை குறித்து எண்ணம் நமக்கு இல்லை, அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இல்லை,
அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவரை விட்டு பிரிந்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அது மட்டுமல்ல, அவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்து அவருக்கு சத்துருக்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நம்மை மீட்கும் பொருளாக அவரையே நமக்காக விட்டு கொடுத்தார். அவருடைய ஜீவனை கொடுத்தார். அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக அவருடைய அன்பு வெளிப்பட்டது. அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக தேவனுடைய அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய எந்த காரியத்தினாலும் அல்ல, நம்முடைய பலத்தினால அல்ல, நம்முடைய செயலினால அல்ல, ஆனால் தேவனுடைய கிருபையினால் நாம் இன்னைக்கு அவருடைய கிருபைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். தேவனுடைய அந்த கிரியையினால், அவர் மீட்கும் பொருளாக நமக்காக தன்னையே அவர் விட்டு கொடுத்தபடியினால் அவருடைய கிருபையை இந்த நாளில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை மீட்டு எடுக்கிறதா இருக்கிறது. அவருடைய கிருபை நாம் இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப கொடுக்கிறதா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆபிரகாம், நோவா, தாவீதை குறித்து நாம் பார்த்தோம். தேவன் அவர்கள் மேல் கிருபையாய் இருந்து அவருடைய கிருபையை அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார். அவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபையின் நிமித்தமாக அவர்களுக்கென்று தேவன் வைத்திருந்த அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர்களை பலப்படுத்தினார். தேவனுடைய கிருபை அவர்களை பலப்படுத்தினது. எதற்காக? தேவன் அவர்களுக்கென்று வைத்திருந்த திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றும்படியாக. தேவன் தெரிந்து கொண்டார், அவருடைய கிருபையை தாவீதுக்கு கொடுத்தார், ஜீவனை பாதுகாத்தார், ராஜாவாக உயர்த்தினார். எதற்காக? தேவனுடைய திட்டத்தை தாவீது நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. தேவனுடைய திட்டம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களாகிய அந்த ஆடுகளை அவர் மேய்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், தேவனுடைய பார்வையில் செம்மையான பாதையில் அவர்களை நடத்த வேண்டும், தேவனுக்கு பிரியமான வழியில் தாவீது அந்த ஜனங்களை நடத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆகையால் அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தாவீதுக்கு தேவனுடைய கிருபை கிடைத்தது. அந்த கிருபை தாவீதை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அது பலப்படுத்தியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! தேவனுடைய கிருபை தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவேற்றுவோம். இந்த மாதத்தில் தேவன் அவருடைய கிருபையை நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையால் இந்த மாதத்தில் தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய அந்த பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் வாக்குத்த பண்ணின காரியங்களை இன்னும் நான் சுகந்தரித்து கொள்ளலை அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு தேவன் பேசியிருக்கிற இந்த தேவ கிருபை இந்த மாதத்தில் உங்களை பலப்படுத்தி அந்த திட்டத்தை, அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சுகந்தரித்து கொள்ளும்படியாக உங்களை நிச்சயமாய் நடத்துகிறதா இருக்கிறது. ஆகையால் விசுவாசிப்போம். தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்வோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய திட்டத்தில் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்பது ஒரு பகுதியாக இருக்கிறபடினால நிச்சயமாய் மற்றவர்களுக்கும் தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. இப்பொழுது கூட நாம் திருவிருந்துக்காக நம்ம ஆயத்தப்படலாம். திருவிருந்தை எடுக்கிற நேரம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரும் இதயத்தை திறந்து திருவிருந்தை எடுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சரீரம் கிறிஸ்துவின் சரீரமாகும், இந்த இரத்தத்தை கிறிஸ்துவின் இரத்தமாகவும் அறிவிக்கிறேன். திருவிருந்தில் பங்கு கொள்ளும் போது அவருடைய ஆற்றல் உங்களுக்குள்ள வருவதாக, அவருடைய ஜீவனும் வல்லமை வருவதாக. செடியில் இருக்கிற ஜீவன் கொடியிலே கனிகளை உண்டு பண்ணுகிறது. இன்றைக்கு இந்த திருவிருந்தை நீங்கள் எடுக்கும்போது கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் உங்களுக்குள்ள ஜீவனை உண்டு பண்ணி உங்களை சுகப்படுத்துவதாக, வியாதிகள் மறைவதாக,
செயல் இழந்து போயிருக்கிற அவயவங்களில் புது ஜீவன் வருவதாக, உலர்ந்து போயிருக்கிற வாழ்க்கையின் பகுதிகளிலே மீண்டும் ஒரு உயிர் மீட்சி உண்டாவதாக, நம்பிக்கை இழந்த பகுதிகளிலே தேவ பல நம்பிக்கையாய் உண்டாவதாக, பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவாராக. தேசத்துல அழிவு இருந்தாலும் கர்த்தர் உண்மையில பாதுகாப்பை கட்டளையிடுவாராக. நன்றி அப்பா. கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணியதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காய் பிற்கப்படுகிற என் சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடி அவர் பாத்திரத்தை மெடிச்சு, என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இப்பொழுதும் இந்த திருவிருந்தை பகிர்ந்து கொள்ளும் போது பெற்றுக்கொள்ளுங்க. ஒருவருக்காய் ஒருவர் காத்திருந்து நாம் பங்கு கொள்வோம். நமக்காக பிற்கப்பட்ட சரீரத்தையும் சிந்தப்பட்ட இரத்தத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோம். கிறிஸ்துவின் சரீரத்திலே அவர் ஒரு நாளும் வியாதிப்பட்டதில்லை. ஆகையினால் அவருடைய சரீரத்தை உட்கொள்ளுகிற ஒருவரையும் வியாதி தாக்க அனுமதி இல்லை. கிறிஸ்துவின் இரத்தம் சாபங்களை உடைக்கிற இரத்தம். ஆகையினால் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் கீழே கொண்டு வருகிறார். நாம் அனைவரும் சேர்ந்து உட்கொள்வோமாக. கர்த்தருடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. தேவனுடைய புதிய உடன்படிக்கையில் நாம் இப்பொழுது இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் உட்கொண்டபடியினால தேவனுடைய கிருபை நம்மை அதிக அதிகமாய் நிரப்பி இருக்கிறது. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. இந்த மாதத்தில் உம்முடைய கிருபையை அப்பா நீர் எங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்முடைய மிகுதியான கிருபை அப்பா எங்கள் இந்த மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ராஜா. உம்முடைய கிருபை எங்களை பலப்படுத்தும். உங்களுடைய கிருபை எங்களை கர்த்தாவை வழி நடத்தும். உங்களுடைய கிருபை எங்களுடைய ஜீவனை பாதுகாக்கும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்நிலைகளை மாற்றும் அப்பா. அப்படியாக கர்த்தாவை இந்த மாதத்தில் உம்முடைய கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தட்டும். உம்முடைய கிருபை எங்களை பாதுகாக்கட்டும். உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டும் ராஜா. நீர் அப்படியாக கர்த்தாவுடைய கிருபையினால் எங்களை நிறைத்து இந்த மாதத்தில் அப்பா எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் மீட்டு கொள்ளும்படியாக, எங்களுடைய கர்த்தாவை ஜீவனை நீங்கள் காத்து கொள்ள போகிறதற்காக கோடான கோடி நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கே துதி கன மகிமை அனைத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.